நினைக்கிறப்ப என்னோட வாழ்க்கையில் அதிக கஷ்டங்கள் வேதனைகள் இருக்குது. என்னால் இந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கவே முடியலையே சத்குருப்பா. அனுதினமும் மனசார உங்களை வணங்கிக்கிட்டே இருக்கேன் சத்குருப்பா. என்ன கஷ்டம் வந்தாலும் உடனே என்னோட வாயிலிருந்து வர வார்த்தை சத்குருப்பான்னு உங்கள் பேரையே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே. உங்களையே தினமும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கனே சத்குருப்பா. இருந்தும் என்னோட கஷ்டங்களை சரி பண்ண நீங்கள் வரவே இல்லையே சத்குருப்பா. ஏன் சத்குருப்பா என்னோட வாழ்க்கையில் இப்படி நடக்குது? நான் சாக வரைக்கும் இப்படியே தான் இருப்பேனா? என் வாழ்க்கையில் வெளிச்சம் வராதா? நானும் மற்றவங்க மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ மாட்டேனா? சாகிற வரைக்கும் இதே கஷ்டப்பட்டுக்கிட்டும் நான் சாவனா? சொல்லுங்கள் சத்குருப்பா. இந்த மாதிரி நான் வாழ்கிறதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் சத்குருப்பா. இப்பயே செத்து போயிடலான்னு தோணுது. இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்டு புலம்பிக்கிட்டே இருக்கேன் ஏன் சாமி? அதுக்காக தான் சாமி உன்னை தேடி உன்னோட சத்குருப்பா நான் வந்திருக்கேன் சாமி. மற்றவங்க மேலே உண்மையான அன்பும் பாசமும் வச்சுருந்த நீ இப்போ உன்னை கைவிட்டுட்டாங்க ஏன் சாமி? முழுமையான நம்பிக்கை வச்சுருந்த இப்போ உனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க சரிதானே சாமி? நட்பு உறவு பாசம் இந்த எல்லா உறவுகளும் ஏமாந்து போய் தனிமரமாக நிற்கிற ஏன் சாமி? எது உண்மை எது பொய் எது போலி எது நிஜம்னு தெரியாமல் கலங்கி நிற்கிற ஏன் சாமி? ஏன் சாமி உன்னை சுற்றி இத்தனை போலியானது இருக்குன்னு வியந்து கேட்குறியா சாமி? அடுத்தவங்களால் உனக்கு எப்பவும் நன்மை இல்லைன்னு உணர்த்தவே அவங்களோட சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தின சாமி. ஆனால் நீ வெகுளியாக இருந்துட்ட ஏன் சாமி? உன்னோட அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவங்க பயன்படுத்திட்டாங்க சாமி. பொறுமையும் நம்பிக்கையும் நீ இழந்துட்ட, அவமானப்பட்ட. இந்த கெட்ட காலத்தை நீ நினச்சி பார்க்கவே வேணாம் சாமி. அது எல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வச்சுருந்த பெரிய முட்கள் மாதிரி குத்திக்கிட்டே இருந்துச்சு ஏன் சாமி? காலம் மாறி போயிடுச்சு சாமி. உன்னோட வாழ்க்கையில் வசந்தங்கள் வந்துருச்சு சாமி. இந்த வேதனை வலி எல்லாமே காணாமல் போக போகுது. இவ்வளவு காலம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப ஏன் சாமி? உன்னோட வாழ்க்கையில் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கவும் முடியாமல் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வேதனை ஏன் சாமி? ஆறுதல் தேடி போனால் திரும்பவும் நம்மளை காயப்படுத்துகிறாங்க சரிதானே சாமி? இத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு இப்போவும் நீ வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க. மற்றவங்க முன்னாடி சிரித்த முகத்தோடையும் உனக்குள்ள அழுந்த முகமாகவும் இப்போ வரைக்கும் நீ இருக்க ஏன் சாமி? தினமும் கண்ணீரோடு நீ தூங்குற சரிதானே சாமி? ஒருவேளை சாப்பிட்டும் சாப்பிடாமையும் வாழ்கிறதா சாகிறதா இந்த மாதிரி பல கேள்விகள் உனக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு ஏன் சாமி? எதுக்கும் கவலைப்படாத சாமி. உன்னோட கெட்ட கருமாக்களால் தான் இவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இனி அந்த கஷ்டம் உன்னோட வாழ்க்கையில் வரவே வராது. கண்டிப்பாக சொல்கிறேன், நீ நல்லா இருப்ப சாமி. உன்னோட குடும்பத்தில் இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் வராமல் உனக்கு இருக்க பிரச்சனைகள் வேதனைகள் வலிகள் எல்லாமே சரியாகி நீயும் மற்றவங்க மாதிரி சிரித்த முகத்தோட சந்தோஷமாக மன நிம்மதியோடு வாழ்வ. இது உன் சத்குருப்பாவோட சத்திய வாக்கு. நிச்சயமாக இந்த சத்திய வாக்கை நான் காப்பாற்றுவேன். எதுக்கும் நீ கவலைப்படாத. நீ ஒரு இலக்கை அடையணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. அதில் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அந்த தடைகளையும் நான் தகர்த்தெறிகிற சாமி. உனக்காக உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன். யார் உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அவங்களே உன்னை தேடி வருவாங்க. யார் உன்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு கண் கலங்கி நின்னையோ அவங்களே அவங்க பண்ண தவறுன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க அவங்களே வருவாங்க. எதுக்கும் கவலைப்படாத, அந்த நாள் கூடிய சீக்கிரமாக வரப்போகுது. என்னோட குழந்தை நீ எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் சரியா? நான் இருக்கேன் சாமி, எதுக்கும் கவலைப்படாத. இதை நினைச்சும் வருத்தப்படாது, எல்லாமே சரியாயிரும்.